அழுக்குல என்ன குப்பையில இருக்காங்கனே சகல இதுக்கு மேலே பொறுமையா இருந்தா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் பொலந்து ஹாய் गाइस நான் தான் உங்க சாஸ் பண்ணி வந்திருக்கேன் இன்னைக்கே நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம நித்யானந்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா என் தலைவன் ஆனா அவர்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி இப்ப நித்யானந்தினே ஒரு அன்னபூர்ணி அம்மா ஒருத்தவங்க புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காங்களாம் வேற லெவல்ல ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன ஏது அப்படின்னு ஒரு எட்டு பார்த்தலாமே அப்படிதான் வந்திருக்கோம் சரிவா கைஸ் வாங்க வீடியோ பார்க்கலாம் மக்களே அக்கா வந்து குதிரை ஓட்டுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க அது உங்களுடைய மூவ்மெண்ட் நமக்கு டுமுக அம்மா டுமால் இப்ப வந்து அப்படியே பரவச நிலையில இருக்காங்க அதான் அந்த வைப்ரேஷன் ஏண்டா காட்டி எருமை நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா நீ அம்மாவை காப்பாத்த வேணா நாங்களே காப்பாத்தான் பாத்தா வேற வழி இல்ல எனக்கு ஆதரவு இல்ல அதனால போனேன்னு சொல்ற வெக்கமா இல்லமா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இவங்க காலையா போய் போந்தீங்க எல்லாரும் வாங்க என் கால்ல விழுங்க எனக்கு மாலை மரியாதை போடுங்க இப்படிதான் பண்ணணும் நான் ஏதாவது சொன்னா நீங்க சொல்லல அப்படியா கொஞ்சம் அங்க பாருங்க அட வெக்கம் கெட்டவங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளிய மாலையன்னு கமான் கமான் கை காட்டி கூட்டிட்டு இப்ப நானா வந்து விட சொன்னேன் அப்படின்னு தக்காளி விடுறீங்களே என்ன இதெல்லாம் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட சொல்றது சரி அதெல்லாம் விடுங்க நீங்க சாமி சாமி சும்மா கலதனம் விட்டுங்கிறீங்க உணர்ந்தவங்களை நீங்க வந்து கேளுங்க உணர்ந்தவங்கள அந்த நூத்து கணக்கான பேர் உணர்ந்தாங்களே அவங்கள வந்து கேளுங்க அப்படியா சரி அதையும் தான் கேட்டுருவோம் ஏங்க அண்ணன் பொறிய அம்மாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அவங்கள வந்து கேளுங்க சார் ஒரு கேன ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க இதுக்கு என்ன சொல்றீங்க உகழ்ந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல இகழ்ந்தாலும் ஒண்ணும் இல்ல உனக்கெல்லாம் மானம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா சோறுதான் எடுத்தீங்க சரி இந்த கதையை விடுங்க வேற சொல்லுங்க ஏ நூத்து கணக்கான குழந்தைங்க என்கிட்ட இருக்காங்க ஏ நூத்து கணக்கான குழந்தைங்க என்கிட்ட இருக்காங்க இது இந்த பெருசுலாம் உங்களுக்கு குழந்தைங்களா எனக்கு குழந்தைங்க தான் அவங்க 80 வயசா இருந்தாலும் சரி ஒரு வயசா இருந்தாலும் சரி அவங்க எனக்கு குழந்தைங்க தான் சரி அது உங்களுக்கு குழந்தையோ இல்ல வேற ஏதோ அதை வச்சுங்க கடவுளா இருக்கேன் அப்படின்னு நான் யூடியூப்ல என்னைக்காவது நான் பேசியிருக்கேனா நீங்க பாத்தீங்களா நீங்க சொல்லலையா கொஞ்சம் அங்க பாருங்க நல்லா இருக்காங்களா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்
பிறந்து நான் வளர்ந்ததுக்கு சொல்றதுக்காக நான் இங்க பிறவி எடுத்து வரல. அப்புறம் என்ன நீங்க வந்த என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? நீங்க சொல்லிதான் சொல்லுங்க, நீங்க யாரு? நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேனே. சாதாரமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை யாரும் சாதாரணமா நினைக்கல, நீங்க ஒரு டுபாவுக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஜெயம் பண்ணா இருக்கே அப்படின்னு ஜாலியா கேள்வி கேட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் சொல்லுங்க. இல்லைனா உங்க அறிவாலையெல்லாம் இதை புரிஞ்சுக்கவே முடியாது. சரி அதை விட்டுருவோம். ரீசெண்டா போஸ்ட்லாம் அடிச்சு ஒட்டிருந்தீங்களே, அது என்ன கதை? படைச்ச தாய் வந்திருக்காளே உணரணும் அப்படிங்கறக்காக கொண்டு போனாங்க. ஓ, படைச்ச தாய், அதாவது நீங்க நீங்க வந்திருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்கும் சொல்றதுக்காக அந்த போஸ்ட் அடிச்சாங்களா? வெளியில தெரியுது. சும்மா நானே நொந்து போயிருக்கேன். இனிமேல பொதுமக்களுக்கு நான் போடுறதா இல்ல, இனிமேல பொதுமக்களுக்கு நான் போடுறதா இல்ல. எல்லாரோட லட்சணமும் தெரிஞ்சிருச்சுல, யார் யாரு என்னென்ன அழுக்குல என்ன குப்பையில இருக்காங்கண்ணே? என்னென்ன அழுக்குல என்ன குப்பையில இருக்காங்கண்ணே? இதுக்கு மேல பொறுமையா இருந்தா இந்த மீசை வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். முன்னேற்றம் கண்டிப்பா வரும். இந்த மாதிரி போலி சாமியார்களும் கண்டிப்பா அப்பதான் விடுபடுவாங்க. என்ன மேட்டர்னா முக்கியமா உங்களுடைய ப்ராப்ளம், அதை கண்டு நீங்க பயப்படுறீங்க பாத்தீங்களா? அதுக்கான சொல்யூஷனே வேற யாருன்னா தீத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடி அலையிறீங்க. அந்த டைம்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஆளுங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க உங்களுமே உங்க வாழ்க்கையை நோக்கி போங்க, உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். சரி கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.